நாம் இன்று பார்த்தது கூட நம் மூளையிலே பதிவானதை வைத்து அந்த பதிவானது எப்படி ரிட்ரீவல் ஆஃப் தி மெட்டீரியல் ஸ்டோர்ட் இன் தி பிரெயின் என்று சொல்லப்பட்ட மூளையிலே பதிக்கப்படுகிறது. நீ பார்க்கிறாய், அது அங்கு பதிவாக போய் மூளையிலே படுகிறது. அங்கு பார்க்கும்போது அந்த பார்வையோடு அந்த நண்பருக்கு பேர் ராமச்சந்திரன் என்று உன் மனதில் நினைக்கிறாய், அதுவும் சேர்ந்து பதிவாகிறது என்றாலே அந்த உருவத்தின் பக்கத்திலே ராமச்சந்திரன் என்ற பெயர் பதிவாகிறது என்றாலே அவரை மீண்டும் எப்பொழுது எத்தனை ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் சரி அந்த மூளையிலே அந்த பதிவு இருந்து கொண்டிருக்கும் வரை, அந்த மூளையில் பதிவாக இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் வரை அந்த ராமச்சந்திரன் என்பவரை அவரால் பார்க்க முடியும். அது அவர் அப்படி பார்த்த உடனே புரிந்து கொள்ளும் தன்மை ஐடென்டிஃபிகேஷன் என்று சொல்லப்பட்டதும் கிடைக்கிறது என்று பார்க்கும். ஆக இப்படி பார்க்கும்போது உன்னுடைய உடல் இயக்கம் என்பது அத்தனை அற்புதமாக இவ்வளவு நம்ம சொல்லுவோம் P2 கம்ப்யூட்டர்னா P3 P4 P5 என்று சொல்லுவது அட்வான்ஸ்மெண்ட் என்றால் அந்த ரிக்குயர்மெண்ட் என்று சொல்லப்பட்டது உனக்கு தேவை. ஐயோ இன்னும் இப்படி தேவை வச்சிருக்கலாமே, இது இந்த நல்லா இருக்குமே என்று நினைவு வரும்போது அதை கம்ப்யூட்டரில் போட்டு அதை எப்படி நம்ம பதிவு செய்து அந்த பதிவு செய்ததை வைத்து பலன் மாற்றம் பெற்று நீ இப்பொழுது புதிதாக விரும்பும் செயலை செய்ய வைத்து பலன் பெற முடியும் என்பதை பார்க்கும்போது தி அட்வான்ஸ்மெண்ட் இன் தி கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்று சொல்லுகிறோம். அது P4 என்று சொன்னோம், P4 உள்ள அட்வான்ஸ்மெண்ட் என்று சொல்லுகிறோம், P5 இப்படி ஒவ்வொன்றாக வந்து வர நம்பர் கூடிட்டே வர வர ரிசர்ச் ஆக தேவை அதிகமாகிறது. ஆக இதுவும் சேர்ந்து இதுவும் அதனுடன் சேர்ந்து இருந்தால் நாம் இப்படி பார்த்து இரண்டையும் கூட்டி செய்து நமக்கு சில செயல்படுவதை செய்ய வைக்கலாம், அதை வைத்து மாற்று பலன் குறுகிய காலத்தில் பெற முடியும் என்பதை நீ உணர்கிறாய். இப்படியெல்லாம் பார்க்கும்போது அந்த பதிவை வைத்து நீ எப்படி பலன் பெற முடியும் என்பதுதான். இவைகளெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் யாரு நீ இப்போ முளைக்கிறது, முளையை வச்சு மூளை பிரெயின் இட் இஸ் ஏ பிரெயின், நான் சொல்லுவேன் பிரெயின்லெஸ் பிரெயின் என்று மூளையை மூளைதான். ஆக உன் மனதிலே உள்ள பதிவு அந்த எண்ணத்திலே உள்ள பதிவானது மூளையில் இருக்கும்போது யூ ஷுட் பி ஏபிள் டு ரிட்ரைவ் தி மெட்டீரியல். ஆக அந்த பதிவை எடுத்து பயன்பெறும் தன்மையோடு நீ இருக்க வேண்டும். பதிவாக வெறும் பதிவாக பதிவாக இருந்து அந்த பதிவை எடுத்து செயல்பட்டு இதுதான் இதற்கு உதவும் என்று அதை வைத்து செயல்படும் தன்மை இல்லை என்றால் அந்த பதிவு இருந்து என்ன பிரயோஜனம்? ஆக அந்த மூளையிலே பதிவு இருக்கிறது, அதை நான் அணுகி இதை வைத்து இப்படி செய்தால் இதை பெற முடியும் என்று திருப்பி ஒன்று அதே மூளையில தான் படி செய்ய முடியும். ஆக மூளை என்பது அத்துணை முக்கியத்துவம் வாய்ந்ததாக உன் உடல் இயக்கத்திற்கு உன் உடல் மன இயக்கத்தை வைத்து உடல் இயக்கத்தை வைத்து செயல்பாடு அத்தனைக்கும் காரணமாக அமைவதெல்லாம் மூளையில் இருப்பதால் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பிரெயின் சிஸ்டம் இஸ் வெரி. அதை மூன்றாக பிரித்து அணிச்சை செயல் என்று சொல்கிறோம். ஏதாவது அறிக்கை வருகிறது சடான் கை தூக்கிறது, கையை தூக்கு அறிக்கை வருகிறது என்று யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அணிச்சை என்று சொல்வது தான் நிச்சய அணிச்சை நிச்சயம் அணிச்சை நிச்சயம் இல்லாமல் சடான் செய்து அதை ஆக நீ தான் அதை செய் இப்படி கையை தூக்கு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் உடல் இயக்கம் செய்யப்பட வேண்டும் அல்லது மற்றொரு உடல் இயக்கத்தினால் உன் உடல் உறுப்புகள் காக்கப்பட வேண்டும் என்று என்ன வரும்போது உடனடியாக அந்த செயல் நடந்து நீ என்ன நினைத்தாயோ அதை விட அற்புதமாக செய். ஆக கையை தூக்கி விட்டால் அந்த பிளேடு இப்படி ஓடிடும், என் கை காக்கப்படும், என் கைகள் காக்கப்படும் என்பதற்காக தூக்கி விட வேண்டும் என்று நினைவு வருகிறது தூக்குகிறாய். ஆக ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் அர்த்தம் கேள்வி கேட்டு பதில் இருக்கிறது. செய்யலாமா, ஏய் இதை செய்தால் என்ன கிடைக்கும் என்றால் அனாலிசிஸ் என்று சொல்லப்படுவதை நான் இதை வைத்து தான் நாம் செயல்படும் தன்மையிலே செயல் எண்ணம் முதலில் எண்ணம் இதை பெறலாமா வேண்டாமா என்று முடிவு செய்கிறார். மனதிலே சாதாரணமாக செய்வோம்னா எதையும் செய்யணும்னு நினைக்கல, இது செய்வோமாப்பா நம்ம சாம்பியத்தன் வேண்டாம் சார், இதை பெற செய்யலாம் சார், இப்போ எதுக்கு சார் உடனே சொல்லுது. ஆக செய்ய வேண்டும் என்றாலே இப்பொழுது இந்த நேரம் நான் தான் அந்த வீட்டில் கூட இப்பொழுது என்று எழுதி போடுங்க. போஸ்ட்போன்மெண்ட் ஆக தள்ளி போடுவது போட்டாச்சின்னு அர்த்தம், செய்யா போட போகிறதில்லை என்று அர்த்தம். ஆக நீ செஞ்சு நினைப்பதை உடனடியாக செய்து அதை வைத்து நீ பலன் பெற வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இருக்க வேண்டும். நீங்கள் இவ்வளவு நேரத்தில் செய்யப்பட வேண்டும் நான் செய்யணும். ஆக இப்பொழுது செயல் தேவையில்லை என்றால் குறைத்து கொள்ள வேண்டும். ஆக அத்தனையும் ஒன்று பிரெயின் சிஸ்டம் என்று சொல்லப்பட்டதிலே அங்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிஸ் லிமிட்டட் என்று சொல்லுகிறோம். அங்கு சேமித்து பயன்பட உனக்கு ஒன்று சேமித்து வைத்தல் என்றால் ரெக்கார்டிங் அண்ட் என்ட்ரிங் இன் தி பிரெயின் சிஸ்டம், ரெண்டாவது ரிட்ரீவல் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி ஸ்டோர்ட் இன் தி பிரெயின் சிஸ்டம். அங்கு பாதுகாக்கப்பட்டு அங்கு பதிக்கப்பட்ட அந்த செய்தியை அல்லது நிகழ்ச்சியை நிகழ்வை எடுக்கும் தன்மை பெற்றவனாக இருக்க வேண்டும்.
பதிந்து வைத்தால் மட்டும் போதாது, அந்த பதிந்ததை வேண்டிய போது வேண்டிய அளவு எடுக்கும் திறன் படைத்தவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஆக இதை நினைத்தேன், இதை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன், பெற்றேன். ஆக உடல் இயக்கத்திற்கு முக்கியமாக காரணமானது மூளையில் உள்ள அந்த எண்ணம் செயல் பலன். ஆக இவைகளை வைத்து பார்க்கும்போது உனக்கு தரப்பட்டது அத்துணை அற்புதம். ஒவ்வொன்றும் யோசித்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். ஆக எக்கானமி அண்ட் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல் ஒன். அது இல்லை என்றால் நித்தனியும் ஒரு வேலை ஒரு அஞ்சு வேலை இந்த ஆளுங்காட்சி வேலை போச்சுன்னா உன்னால் எவ்வளோ கஷ்டம் பிடிக்க முடியாது வைக்க முடியாது எத்தனை அவர் அப்போ தான் அதனுடைய முக்கியத்துவம் தெரியும். ஆளை காட்டுகிறாய் என்றால் இந்த ஆளுங்காட்சி வேலையின் முக்கியத்துவம் அப்பொழுது தானே தெரியும். ஐயா ஒரு நடுவெல்லாம் பற்றி விட்டு நடுவெல்லாம் என்ன ஆகணும் இப்படி பார்க்க இப்படி பார்க்க ஐயோ ஐயோ நடுவில் தான் முக்கியம். ஆக எந்த விரல் முக்கியம் என்று தெரியாது, அத்துணையும் முக்கியம். ஆக அந்த அதுக்கு தக்கவடி சைஸ் சென்ஸ் அப்படி பிடிக்கிறது தக்கவடி சின்ன சைஸ் சின்ன சுட்டு விரலுங்கிறது சின்ன விரலுக்கு டம்புங்கிறது இவ்வளோ அகலமாக இருக்குது. யார் இந்த சுட்டு விரல் இங்கே வச்சு இதை இங்கே வச்சுருக்கலாம் ஏன் வைக்கல. ஆக அந்த செயல்படும் தன்மையில் மாற்றம் இருந்தால் உன்னால் முழுமையாக செயல்பட்டு பலன் பெற முடியாது என்பதை வைத்து எந்த நிலையில் எப்படி வைக்கப்பட்டால் உன்னால் முழு பலனை பெற முடியும் என்பதை அது எக்கானமிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி ஆப்ரேஷன் என்று சொல்லுவோம். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்தால் இதுதானே படைப்பு என்பது கிடையாது. ஆக இறைவன் படைப்பு என்று சொல்லப்பட்டது இறைவன் படைத்தான் என்றால் சும்மாவாக படைச்சிருக்கான் அவன் என்ன அவனு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி என்ன. ஆக அவர் எது எது எந்த நேரத்தில் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்றாலே அதை அது அப்பொழுது சரியாக வேலை பார்த்து ஏற்கனவே இருக்கப்பட்ட பதிவை எடுத்து கம்பேரிசன் இவன் ராமச்சந்திரன் கிருஷ்ணமூர்த்தி ஒரே மாதிரி இருக்காங்கன்னா அது ரெண்டும் ஒன்று நீ அதை பிரித்து பார்க்கும்போது அவருக்கு வந்து நெற்றியில் எது இருக்கு சார் இவருக்கு இல்லை சார் அது ஏதோ ஒரு குறைவு ஏதோ மாற்றத்தை நீ பார்க்கிறாய். அவ இரண்டு உருவமும் ஒரே உயரம் ஒரே அளவு ஒரே மாதிரி இருந்தால் கூட தெர் இஸ் சம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூங்கும் போது அதை ஒரு ஞாபகப்படுத்தி வைத்து இவர் கிருஷ்ணமூர்த்தி இவர் ராமசாமி என்று நீ முடிவுக்கு வருகிறாய் அந்த அந்த மாற்றை வைத்து. ஆக அந்த மாற்று என்ன என்று ஏற்கனவே பதிந்திருக்கிறது என்றாலே அவர்கள் இருவருக்கு இடையே உள்ள வேற்றுமையை பார்க்க வேண்டும் என்றால் அந்த மாற்றை வைத்து நீ பார்க்க வேண்டும். அது ஏற்கனவே பதிவாகி இருக்குது. ரெண்டு வேலை பார்த்தா கொல்ல கொஞ்சம் அரைடி குள்ளம் குள்ளம்னா ராமச்சந்திர வரான் சார் ராமச்சந்திர கிராமன். ஆக உன்னால் உணரும் சக்தி இருந்தாலும் ஆக அதை பகுத்தறிந்து யார் யார் எதை எது என்று உழுந்து அதற்கு தக்கபடி நீ செயல் செய்து அந்த செயல் செய்வதால் வரும் பலனை பெற்று அந்த பலனை வைத்து அனுபவிக்கும் தன்மை பெற்றவனாக நீ மாற வேண்டும். ஆக நீ மனதில் எண்ணுகிறாய் செயல்படுகிறாய் செயலை வைத்து பலன் பெறுகிறாய் அந்த பலனை வைத்து நீ அனுபவிக்கிறாய் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் தந்து அவர்களுக்கும் அனுபவிக்கும் தன்மை தருகிறாய். ஆக இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது பகுந்தளிக்கப்பட வேண்டும். நீ மட்டுமல்ல நான் ஒரு சாதாரண ஒரு தோட்டத்தில் போய் மாங்காய் அடித்தா கூட மாங்காய் ரெண்டாக கீர்த்து போட்டு சாப்பிட்டுருக்கேன் எப்படி இருக்கு பாடுறான்னு கொடு கொடுக்குறோம் அது காய் அது அது ருசி பார்க்கத்தான் கொடுக்கணும் இருந்தாலும் கொடுக்கணும்ல. ஆக இது போல தான் வாழ்க்கையிலே நீ பெற்றதை மற்றவருக்கும் பங்களிப்போடு செயல்புரிய வேண்டும் என்பதைத்தான் அடித்தளத்தில் நீ மனிதனாக பிறந்த நீ கொண்டிருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறேன். பெரிய 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 சக்தி வாய்ந்த புத்தகங்களிலெல்லாம் சொல்லப்பட்டது எல்லாமே பிறருடைய நலனுக்கு நீ என்ன செய்கிறாய் என்று அக்கறை. ஆக நீ எப்பொழுது பிறருடைய நலனை கவனிக்க ஆரம்பிக்கிறாயோ உன் நலனை யார் கவனிப்பா இறைவன் கவனிப்பார் விட்டு. ஆக அத்தனை தெய்வங்களும் ஓடி வரும். நான் அதை சொன்னேன் ஒரு பக்கம் ஒரு வராது ஒரு பக்கம் அவரும் வராது. அவன் நம்முடைய சிஷ்யன் ஐயா அவன் செயல் செய்வதும் அத்தனையும் மற்றவர் நலனுக்காக இருக்கிறதால் அவனுடைய செயல் பாதுகாக்கப்பட வேண்டும். செயல் தன்மை முழுமையாக நிறைவேற வேண்டும். அந்த செயல்பட செய்யும் உறுப்புகள் நன்றாக காக்கப்பட வேண்டும். அதற்காக நான் செல்லுகிறேன் என்று அந்த இறை சக்தியில் சொல்லப்பட்ட பிரபஞ்ச சக்தி உன்னை காக்கும் தன்மையை தானாக இட் டேக்ஸ் ஓவர் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சேஃப்கார்ட் யூ என்று சொல்ல உன்னை காக்கும் தன்மை அதற்கு. ஆக நான் அன்றைக்கு செயல் செய்வதற்காக சென்றேன். அவன் தவித்துக் கொண்டதை பார்த்து அவன் மனதில் உள்ள பதிவை விளக்கி சொல்லி அதை செய்ய வைத்து அந்த பலனை முழுமையாக பெறுவதற்கு பெரும் தன்மையை பெற்று தந்தேன் என்றால் அதுதானே செயல்பாடு. ஆக உன் உடல் இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும். நீ நினைத்ததை விட அற்புதமாக செயல்பட வேண்டும். ஆக எதை நினைத்து எதை பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அதை விட அதிகமாக பெற வேண்டும் அற்புதமாக பெற வேண்டும். அப்பொழுதுதான் நீ மற்றவர்களுக்கு பகுந்தளித்து கொடுத்து உன் செயல் திறனை வைத்து மற்றவர் நலனை பாதுகாக்க முடியும் என்ற எண்ணம் வரும். ஆக எப்பொழுது அந்த எண்ணம் வருகிறதோ நீ ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி செல்கிறாய். ஆக நீ மதிக்கப்படுவாய். ஒரு இடத்துல நீ போய் செய்யும் செயலை வைத்து பார்க்கும் போதே ஐயா நன்றா ஏதா மற்றவர் நலனுக்காக இதனால் செய்ய தயாராக இருப்பார் எப்பொழுதும் செய்வார் என்ற உணர்வை பெற்றவனாக மாறுவேன். ஆக எப்பொழுதும் நீ நினைக்க வேண்டியது எல்லாமே செயல். செயலினால் வரும் பலன்
அந்த பலனினால் எனக்கு கிடைப்பது என்ன, மற்றவர் நலனுக்கு கிடைப்பது என்ன என்று பார்க்கும்போது மற்றவர் நலன் என்பது கொஞ்சமாக இருக்க வேண்டும் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆக இப்படி ஒவ்வொரு முறை சொல்லுவதும் மற்றவர் 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 என்று தானே சொல்லுகிறீர்கள் இல்லையா? எல்லாம் மற்றவர், உன்னை தவிர அத்தனை பேர் மற்ற, உன் துணைவியாரும் மற்றவர் தான், உன் குழந்தைகளும் மற்றவர் தான். ஆனால் அவைகளை செய்யுங்கள். யார் உங்கள் பிள்ளைக்கு பிள்ளைக்கு தான் செஞ்சீங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேன், அது மற்றவர். அது உன்னை தவிர அத்தனை பேர் மற்றவர் என்றாலே உன் துணைவியாருக்கும் அவரை தவிர மற்றவர் எல்லாம் அந்நியர் தான். ஆக உன்னால் மற்றவருக்கு நலனுக்காக செய்கிறேன் என்றால் அதை வைத்து பாராட்டப்பட வேண்டியவர் நீதான். அந்த செயல் செய்தாய், அந்த பலனை முற்றும் அவருக்கு கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்தாய், கிடைத்தது, அதை வைத்து அவர் நன்றி என்று சொன்னாரே, அந்த நன்றி நீ நினைத்து 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 மகிழ்வடையும் தன்மையை பெற்றாய். ஏனென்றால் ஒருவன் உன் செயலினால் பலன் பெற்றவன் நன்றி என்று சொல்லும்போது அந்த நன்றியை நீ மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அதை நினைத்து மன சந்தோஷமடைய கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் அந்த நன்றியை விரும்புகிறாய். அந்த நன்றி ஏன் வந்தது? அவனுக்கு ஒரு காலத்தில் நல்லது செய்தாய், அவனுக்கு வேண்டியதை செய்து அவனுக்கு நிறைவூட்டினாய், அதை விட்டு பலன் பெற்றான், அதற்காக நன்றி சொன்னான் என்றால் அந்த நன்றியால் பெறும் மனது அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவனாக மாறும்போது மற்றவர் நலன் மீது தானாக உன் அக்கறை செல்கிறது. இட்ஸ் இன்டைரக்ட் நாங்கள் சொல்லுவோம், கொட்டேஷன், ஆக மறுதலை என்று சொல்லுவோம். இதை செய்தால் பலன் பலன்படைய வேண்டுமா? இது ஆக மறுதலை. ஆக இதை செய்து ஆக மற்றவர் நலனின் மீது உன்னை அறியாமலே நீ ஒரு பதிவை உண்டாக்குகிறாய். அதை இது மற்றவருக்கு செய்து எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானாக செயல்படும் உன்னுடைய பலன் பெறும் தன்மையை வைத்து பார்க்கும்போது அந்த பலநிலையை தனி சதவீதம் தானாக மற்றவருக்கு சென்றுவிடும் என்பதை உணர்ந்து செயல்படுகிறார். ஆக மற்றவர் நலனில் செயல்படும் போது உன் நலனை பார்ப்பதற்கு தெய்வம் இயற்கை சக்தி ஓடோடி வருகிறது, ஆக உன்னை காக்கிறது, உன் செயலுக்கு கவசமாக இருந்து உன் செயல்படும் தன்மை அற்புதமாக இருக்க வேண்டும், உன் சதா செயல்பட்டு கொண்டே இருக்கும் தன்மையோடு உன் உடல் உறுப்புகள் இயங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்வதற்கு காரணம் உன் உடல் இயக்கத்தினால் நீ செய்யும் செயலை வைத்து பெறுவதெல்லாமே மற்றவர் நலனுக்காக நீ பயன்படுத்துகிறாய் என்பதை வைத்துத்தான். ஆக எப்பொழுது நீ உன் செயலின் பலனை, நீ செய்ததால் வினையினால் கிடைத்த பலனை மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்த மற்றவர்களுக்கும் பகுந்தளிக்க செய்ய வேண்டும் என்று ஆர்வம் கொண்ட மனிதனாக மாறும்போது உன்னுடைய உடல் ஆரோக்கியம், உன் செயல்படும் தன்மை, மன ஆரோக்கியம் அத்தனையும் அந்த இயற்கை சக்தி உன்னை கவனிக்கிறது என்று இது திருப்பி திருப்பி ஏன் சார் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அதுதான் சார் மற்றவர் நலன், மற்றவர் நலநிலை பங்களிப்பு என்பது உனக்கு முக்கியமாக உனக்கு தர வேண்டியது தரப்பட வேண்டும் என்று இறைவனுக்கு நிறைவூட்டும் நினைவூட்டும் சக்தி. ஆக அந்த இறை சக்தி என்பது அல்ல அல்ல குறையச்சியமாக ஊற்றாக இருப்பதிலிருந்து நீ பெற வேண்டிய சக்தியை பெற வேண்டும் என்றாலே நீ செய்த செயல் அங்கு என்று அவன் இருக்காதான். ஆக அதுதான் இறை சக்தி எங்கும் நிறைந்திருக்கிறது என்றாலே நீ எங்கு எந்த நேரத்தில் எப்படி செய்தாலும் அந்த செய்தி பாதுகாக்கப்பட்டு அது உன்னுடைய பேரிலே ஏறி வருகிறது. ஆக பார்க்கும்போது நான் செய்தது நான் நான் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இட் ஆல்ரெடி கெட்ஸ் என்டர்ட் இன் யுவர் பர்சனல் ரிஜிஸ்டர். ஆக அந்த பெர்சனல் ரிஜிஸ்டர் எழுதப்பட்ட உடனே அதுக்கு பலன் தானே. நல்லது நல்ல விதையை போட்டாய், நல்லதை பதிய வைத்தாய், நல்லதை விளைவித்தாய், நல்லதை பெற்றாய். ஆக தீய எண்ணங்கள் தீ செயல்கள் தீவைதலும் என்று தீய பலன்கள் நீ பெற வேண்டும் என்று மனதளவில் கூட எண்ணக்கூடாது, மற்றவர்களும் என்ன விடக்கூடாது என்பதுதான் உன் தத்துவமாக இருக்க வேண்டும். நான் நீ நான் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், நான் மட்டும் என்று கிடையாது. சுயநலம், நான் நான் நான், அகம்பாவம், சுயநலம், நான் நல்லவன் வச்சுக்கோ, நான் மிக மிக நல்லவன் வச்சுக்கோ, அதெல்லாம் என்ட்ரி போட்டுக்க தப்பே கிடையாது. ஆக உலகத்திலேயே மிக மிக நல்லவன் நான் தான் என்று சொல்லாதே. நல்லவனில் நல்லவர்களில் ஒருவனாக நான் இருந்து கொண்டு நன்றாக செய்கிறேன். ஆக இன்னும் அதிகமாக மற்றவர் நலனுக்காக செய்ய வேண்டும் என்றாலே அதற்கு வேண்டிய மனதிடமும் உடல் பலமும் எனக்கு வேண்டும், அதை தர வேண்டும் என்று தானாக வந்து தெய்வ சக்தி உனக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. ஆக தெய்வத்தை மற்றவர் நலனிலே அக்கறை கொண்டு செயல்புரிந்து பலனை எப்பொழுது மற்றவருக்காக செலவழித்து மற்றவருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாயோ உன் நலனை காப்பதற்காக அத்தனை தெய்வ சக்திகள் ஓடோடி வருகிறதை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். வருகிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள், என்னை நன்கு ஆரோக்கியமாக இருந்து செயல்பட வைக்கிறார்கள் என்றால் நான் பல்லாண்டு காலம் இன்னும் வாழ்ந்திருந்து மற்றவர் நலனை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னையா நீ செய்கிற வைக்கிறேன், நான் சொல்கிறேன் இந்த டிவியில் ப்ரோக்ராம் கூட சார் மற்றவர் நலனுக்காக கருத்தை சொல்லும் போது இடிச்ச பகுந்தளிப்பு பங்களிப்பு என்று சொல்வது. ஆக என்னால் செய்ய முடியாவிட்டாலும் எப்படி செய்வது என்று சொல்லி மற்றவர் மனதிலே தூண்டுதலை உண்டாக்கி அவர் மற்றவர் நலன் மீது அக்கறை கொள்வதற்கு ஏற்பாடு செய்தால் ஒன்று பத்தாயிரத்து பத்து நூறாக மாறுகிறது. நான் மட்டும் நல்லது செய்தால் ஒன்று தான், நான் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை பத்து பேருக்கு உண்டாக்கினா பத்து பேர் நல்லது செய்ய நூறாக மாறுது. ஆக டெரிவேஷன் இஸ், அதாவது மல்டிப்ளிகேஷன் இஸ் தி மெயின் ஃபேக்டர்.
நீ எண்ணத்தை மற்றவர்கள் எண்ணத்திலே பதிய வைக்கிறாய், அந்த எண்ணம் செயலாக மாறுகிறது, பலனாக மாறுகிறது என்றால், பலன் பெறுவர் பெருகி கொண்டே வருகிறது என்றால், அதை உண்டாக்கியவன் உன்னாக நீ ஆகிய நீ உன்னை காக்கும் தெய்வம் தானாக வந்து காக்கும் என்று நினையுங்கள். ஆக உன் எண்ணம் தான் செயலாகிறது, அந்த செயலை வைத்து மற்றவர்கள் பலன் பெறுகிறார்கள் என்றாலே மற்றவர் பலன் ஏன் வந்தது என்று பார்க்கும்போது உன் செயலினால் வந்தது என்றால் நீ காப்பாற்றப்படுவாய் என்பது உண்மை. ஆக மற்றவர் நலனின் மீது அக்கறை கொள்வது, உன் நலனின் மீது நீ அக்கறை என்பதை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இட் வில் பி டேக்கன் கேர் பை தி லார்ட். பெரிய தெய்வ சக்தியால் நீ கவனிக்கப்படுவாய், செயல்பட வைப்பாய், கடைசி வரை உன் செயலாக்கம் குறையாமல் இருக்கும் என்பதை உறுதி செய்யுங்கள். அதில் பலனை அனுபவிங்கள். நன்றி, வணக்கம்.